வணக்கம் நண்பா நண்பேஸ், வெல்கம் டு வச்சி செஞ்சிங். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, புரியலையா? திருப்பி பாருங்க. அடா புரியலையா? சரி, டுப்சுக்கு 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 பிக் பாஸ் உங்கள் நான். ஆமாங்க, பிக் பாஸ் அக்டோபர் 4ஆம் தேதி. ரொம்ப முக்கியமா இந்த டைம்ல, பேண்டமிக் டைம்ல நம்ம எல்லாருமே வந்து டிமோட்டிவேட் ஆயிருப்போம், ஒரு மன உளைச்சல்ல இருப்போம். அப்புறம் மக்களை வந்து குதூகலமா ஆக்கிறதுக்காகவே ஒரு நிகழ்ச்சி போட போறாங்க, பிக் பாஸ் சீசன் 3. இதுல திருப்பி நம்ம ஆண்டவர் தன்னோட அரசியல், அதாவது ட்விட்டர்ல நடத்திட்டு இருக்க அரசியலை விட்டுட்டு இப்போ ஒரு 100 நாள் வந்து சண்டே சண்டே வந்து தன்னோட அரசியல் பஞ்சஸ் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மள மகிழ்விக்க போகிறார். சைட்ல சைட்ல அவர் கட்சிக்கு ஆளையும் சேர்க்க போகிறார். மக்கள் நீதி பைய, நீங்க வந்து சேர்த்துருக்கே, நாங்க நாட்டுக்கு நல்லது செய்யறோம். சரி வாங்க. பிக் பாஸ் அப்படின்ற ப்ரோக்ராம்ன்றது என்ன ப்ரோக்ராம்? இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யூஎஸ்லலாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்னு ஒரு 10-20 பேர்னு வச்சுக்கிங்களேன், அவங்கள போட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாரம் வாரம் டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதில் அந்த பர்சன்ஸோட உண்மை, அதாவது அவன் வந்து வெளியில் எப்படி வேஷம்லாம் போட்டு இருப்பானோ அதெல்லாம் களைஞ்சி அவனோட உண்மையான கேரக்டர், போட்டி பொறாமை, அப்புறம் வந்து என்னென்னமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். வெளியில் வந்துட்டு அப்புறம் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. வாரம் வாரம் ஒருத்தருக்கு டாஸ்கில் வந்து ஃபெயில் ஆகுறவங்க அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியில் வந்து அந்த 100 நாட்கள் முடியும் போது ஒரே ஒரு வின்னர் வருவார். அந்த வின்னர் வந்து ஆக்சுவலாக பிக் பாஸ் வின்னர்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கரியரில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக போனவங்க யாருக்குமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். சரி, இந்த சீசன் 3 இப்போ ஆரம்பிக்குது. அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆண்டவர் வந்து டிவி முன்னாடி உட்கார வச்சு உங்களை எல்லாரையும் என்கேஜ் பண்ண போகிறார். இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை பார்க்கலாம் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 4-5 கண்டஸ்டன்ஸ் பேர்லாம் சொல்ல போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம இவர் சுரேஷ் சக்கரவர்த்தின்ட்டு நம்ம யூடியூபர் ஒருத்தர் போகிறாரு, ஆரி ஆக்டர் வந்து உள்ளே போகிறாரு, ரம்யா பாண்டியன்றவங்க ஒருத்தங்க வந்து, அவங்க வந்து ஒரு மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ், ஜோக்கர் படத்தில் நடித்த ஹீரோயின், அவங்களும் வந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் வந்து அந்த நிஷான்ற ஒரு காமெடிலாம் பண்ணுவாங்களே விஜய் டிவியில், அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறாங்கன்னா இந்த சென்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் வந்து கேப்ரியலான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் உள்ளே போகிறாங்க. அப்புறம் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் துறையில் இருக்கிறவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்புறம் 100வது நாளில் வந்து யார் வின்னர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பதக்கத்தை கொடுத்துட்டு வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த பிக் பாஸ் ஈவெண்ட் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க கூட வந்து 9 மணி ஆச்சுன்னா டிவி முன்னாடி நின்று எவன் எவனை பற்றி புரளி பேசுகிறான், எவன் எவனுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், யார் யாரை போட்டு கொடுக்குறான், யார் வந்து யார் மேலே வந்து கோபத்தை காட்டுறாங்க, வெறுப்பு காட்டுறாங்க, அன்பு காட்டுறாங்க அப்படின்ற பல விதமான எல்லா உணர்ச்சிகளும் உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வர்றது உங்கள் நான் ஆண்டவர் கமலஹாசன். சரிங்க, அதில் இது மாதிரி பஞ்சாயத்துலாம் கூட வரும். அதுக்கு வந்து நம்ம ஆண்டவர், நான் இப்போ உங்களுக்கு குறும்படம் போட போகிறேன் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த பஞ்சாயத்தில் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சொல்லுவார், கமல் சார் நான் ஒரு 10 நாளாக தான் வந்து இங்கே இவங்க கூட இருக்கேன், ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது, ஆனால் கடந்த 2 நாளாக வந்து நான் காலை கடன் போக்குறதுக்கு முன்னாடி எடுத்து போகிற அந்த சொம்பு இவர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிடுறாரு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து ஒரு குறும்படம் போட்டு காமிப்பார். ஆனால் அந்த குறும்படம் போட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நீங்க சோம்புன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. 16 வயதிலே நான் கோமனை கட்டிட்டு அந்த ஸ்ரீதேவி, அதாவது மயிலு என்ற ஸ்ரீதேவிய பார்த்துட்டு நடந்துட்டு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த சீன்ல, அந்த சீனு சரியா வரலன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் வந்து என்ன சொன்னார்னா, நீ அந்த மயிலுன்னு சொல்றதுலாம் கரெக்டா இருக்கு, நீ நடக்கிறது சூப்பரா இருக்கு, ஆனா கையில ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில ஒரு வங்கல சொம்பு எடுத்து கொடுத்தார். எனக்கு நீங்க இந்த சொம்பு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது எனக்கு கடந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிச்ச அந்த 16 வயது நிலையில சொம்பு தூக்குன அந்த சீன் வந்து எனக்கு ஞாபகம் வந்துடுச்சின்னு சொல்லுவாரு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு குறும்படம் போட்டு காமிப்பாங்க. அந்த படம்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத படங்கள். ஒரு 100 நாள் டெய்லி 1 ஹவர் ஒரு மனுஷனை லாக் பண்ணி அவன் தாட் ப்ராசஸை வந்து பிளாக் பண்ணி இவர் வந்து மாற்றத்தை உருவாக்க போகிற ஒரு ஃபியூச்சர் லீடர் ஆஃப் தமிழ்நாடு. இதை நாங்கள் நம்பணும். அவருக்கு அகேன்ஸ்டாக பர்சனலாக எதுவும் சொல்ல விரும்பல, பட் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்றது நான் வந்து சொல்ல விரும்பினேன். அதனால இந்த வீடியோ நான் பண்ணுறேன். சரி, இந்த வின்னர்ஸ்க்குலாம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஒன்றுமே கிடைக்காது. இந்த சீசன் 1 சீசன் 2ல வின் ஆனவங்களுக்கெல்லாம் கரியர் வந்து பூம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, எவனுக்கும் ஒன்றும் ஆகலை. நம்ம இவர் ஆரவன்னு ஒரு ஆள் இருந்தாப்புல, அவர் வந்து மார்க்கெட் ராஜா MBBS அந்த ரிவ்யூ போய் பாருங்கள். நானே கிழிச்சு கிழிச்சு தான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு கரியர் தான் அவருக்கு அமைஞ்சுது. ஸோ ஐம் நாட் பேட் மவுத்திங் அபவுட் எனிஒன், ஐம் சேயிங் இது வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த நிகழ்ச்சி வந்து இட்ஸ் அ பிளாக்கர் ஆஃப் யுவர் தாட் ப்ராசஸ், அதாவது உங்களுக்கு யோசிக்கிற திறமையெல்லாம் வந்து பிளாக் பண்ணுற ஒரு பேட் அன்வான்ட் ப்ரோக்ராம் இன் டிவி அப்படின்னு நான் சொல்லுவேன். சீரியல்லே பார்த்து வந்து எவ்வளோ வீட்டில் வந்து சண்டைகள் நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். சீரியல்லாம் கூட இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்ராம்ன்றது மிஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரிஜினல் ப்ரோக்ராம், அதாவது உள்ளே நடக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினலாக ஒருத்தனோட ஒரிஜினல் கேரக்டர் சொல்லி காமிச்சு அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்றது நம்ம யோசிக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி யோசிக்கணும். நான் எனக்கு வேற வழி இல்லை, என்னால் கட்சி நடத்த முடியல, அதனால் நான் இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு நல்ல வேலைகள் இருக்கும், உங்களை வீட்டில் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு கொடுப்பனை இல்லை. கட்சி வந்து நிலைக்கணும்னா நான் எனக்கு இந்த பணம் வரணும். அந்த பணம் வந்தால் தான் நான் வந்து இந்த கட்சியை நடத்த முடியுன்றதுனால நான் வந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கணுமான்றது நான் சொல்ல விரும்பலை. அது நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. மக்களே, கொஞ்சம் யோசிப்போம். கிரிக்கெட்ன்றது ஒரு கேம், அதையும் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த 100 நாட்கள் உங்களோட யோசிக்கிற திறமைக்கு வந்து ஒரு பிளாக் போடுறானுங்கள, அதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு நீ பார்க்குறியான்னு கேட்குறீங்களா? நான் பார்த்தங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்தேன், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன். இதை பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு டிசைட் ஆகிடுச்சு. எனக்கு என்னங்க, எவனோட கேரக்டர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, எவன் வந்து எவன் மேலே கோவப்பட்டால் எனக்கு என்ன, அவனோட ஹிடன் கேரக்டர்ஸு ஒரிஜினல் கேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமாக செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் மக்களே, உங்களுக்கு இது பிடிக்காமல் கூட இருக்கலாம், நான் வந்து ஃபன்னியாக தான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் ஃபன்னியாக தான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிக்பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து உங்கள் டைம், அதாவது உங்கள் ஷெடியூலெல்லாம் வந்து புல் பண்ணிவிட்டு டானும் போயிட்டு அந்த 9 மணிக்கோ 8:30 மணிக்கோ போய் உட்காந்துட்டு அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இட்ஸ் அ மியர் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நான்